குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை எப்போது குறையும் அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, வீட்டிலிரு வெளித்திரு விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே, முகக்கவசம் அணிய வேண்டும். முகக்கவசம் அணியும் போது மூக்கையும் மூடணும், வாயையும் மூடணும். இப்போ நான் வீடியோவில் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டிருந்தேன், மூக்கையும் மூடியிருந்தேன், வாயையும் மூடியிருந்தேன். இப்போ வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோவில் வந்து கேமராமேன் இருக்காங்க, நான் இருக்கேன், ரெண்டே பேர் தான் பேருக்குறோம் எங்கள் வீட்டு ஸ்டுடியோவில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாஸ்க்கை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். பொது இடங்களுக்கு செல்லும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும். உங்கள் வீட்டு வாசப்படியை தாண்டி நீங்கள் கீழே இறங்கினாலே அது வந்து ஒரு பொது இடம் தான். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேருமே மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு கம்பல்சரி. தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்படி இருந்தால், விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலேருந்து நம்ம வந்து வெகுவாக வெளிவர முடியும், கொரோனாவை முழுமையாக விரட்டியடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். எதுக்காக வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, மரம் வளர்த்தா தான் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வரும், மழை வந்தால் தான் நம்ம வந்து செழிப்பாக இருக்க முடியும். அதே மாதிரி மழை நீரையும் சேகரிக்கணும். மழை நீரை எதுக்காக சேகரிக்கணும்னா, மழை நீரை சேகரித்தா தான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும், குடிநீர் பிரச்சனை நமக்கு வந்து வராது. அதனால் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளம் காப்போம். எதுக்காக இப்போ தங்கத்தை பற்றி வீடியோவில் பேசுகிறேன்னு தான் ஆரம்பத்தில் வந்து சொன்னேன். எதுக்காக இந்த விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த மாதிரியான விழிப்புணர்வு செய்தியெல்லாம் உங்களுக்கு சொன்னோம்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால தான் இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பம் 2020 மார்ச் மாதம் இந்தியாவில் முழு ஊரடங்கு போட்டதுலேருந்து, தமிழ்நாட்டில் ஊரடங்கு போட்டதுலேருந்து நான் மேக்ஸிமம் ஒரு 100 வீடியோ போகிறேன்னா அதில் 98 வீடியோவில் வந்து இந்த விழிப்புணர்வு வாசகத்தை வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வுடன் இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாதனால தான் வந்து வைரஸ் பாதிப்பு அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அதனால தான் விழிப்புணர்வோட தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விழிப்புணர்வு வாசகத்தெல்லாம் நிறைய செய்தி சேனலில் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறிக்கையெல்லாம் கூட வெளியிட்டாங்க. நிறைய செய்தி சேனலில் வந்து இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு, சானிடைசர் போட்டு கை கழுவுங்க, சோப்பு போட்டு கை கழுவுங்கலாம் சொல்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம். அதனால தான் நானும் வந்து இதை வந்து முன்னெடுத்திருக்கேன். 2020 சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கும் நீங்கள் வந்து நேர்களாகிய உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு தேவைப்படுது. நீங்களும் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துரு, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. முகக்கவசம், உயிர்கவசம், முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நானும் லைக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை எப்போது குறையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 4600 அந்த ரேஞ்சிலே தான் அந்த ஒரு 10 நாளாக இருக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 4565 அந்தளவுக்கு குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4650 4617 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தங்கம் விலை எப்போ குறையும்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் பாதிப்பு குறைந்தால் மட்டுமே தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டுக்கு போவாங்க. இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் அப்படி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவரையில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 5000 ரூபாய் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜூலை மாதம் 1ஆம் தேதியெல்லாம் தங்கம் விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா தண்ணி வந்து நிறைய குடிங்க. 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஏன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 1.5 லிட்டர் யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர்ஸே நிறைய சொல்லுவாங்க. நீர் சத்து வந்து நம்ம உடம்புல வந்து 75% அளவுக்கு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் தண்ணி வந்து குடிக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. அதனால் தண்ணி குடிக்கிறத வந்து அதிகப்படுத்துங்க. ஏன்னா இந்த சம்மர் டைம்லலாம், ஏப்ரல் மேலாம் தண்ணி நிறைய நமக்கு தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து வீட்டில் இருந்தால் குடிப்போம், வேலைக்கு போனாலுமே தண்ணி குடிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கம்,
22 கேரட் ஆபரணங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து உலக நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமான பேர் வந்து வாங்குறாங்க. ஒரு பாடல் கூட இருக்கு, தங்கத்தை காதலிக்கும் பெண்களா இல்லை, தண்ணீரை காதலிக்கும் மீன்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாடல் கூட இருக்கு. ஏன்னா தங்கத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து விரும்புகிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இறக்குமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதாரமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருப்பு தங்கம் இருக்கோ அதை வச்சு தான் நாட்டோட பொருளாதாரமும் தீர்மானிக்கப்படுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலையை வந்து ஒரு சில காலகட்டங்களில் அதிகரிக்குது, ஒரு சில காலகட்டங்களில் குறையுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சேனல்லுமே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை பற்றின வீடியோ வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை பற்றி வந்து நான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். நிறைய பேர் கேட்டாங்க எதுக்குங்க தங்கத்தை பற்றியெல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க. அதாவது தங்கம் வந்து தங்கம் வாங்கினா தான் தங்கத்தை பற்றி வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. தங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் கூட போடணும். நான் 22 கேரட்டா ஆபரண தங்கம், 24 கேரட் வந்து பியூர் கோல்டு, இந்த மாதிரி இருக்குது. கேடிஎம் இருக்குது, 916 இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா கூட நீங்கள் தங்கத்தை பற்றி வீடியோ போடலாம். எனக்கு பேசிக் தெரியும், அதனால தான் நான் தங்கத்தை பற்றி வீடியோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொன்ன அந்த செய்தி, தங்கத்தை பற்றி விலை குறைவு செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து அடுத்த வீடியோவில் வந்து சில குறைகள் இருந்தால் நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் அழுத்துங்க. எதுக்காக உங்களை பெல் பட்டன் அழுத்த சொல்கிறோம்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்க நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து உடனே என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் வந்து உங்களை வந்து பெல் பட்டன் அழுத்த சொல்கிறோம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீட்டிலிரு, விழித்திரு, விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே. முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. மாஸ்க் போடும்போது மூக்கை மூடுங்க, வாயை மூடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெமோவே காமிக்கிறேன். மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் போட்டுட்டு நீங்கள் பொது இடத்துக்கு போகணும். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.